அனைவருக்கும் வணக்கம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் ரஜினி நடித்து தீபாவளி என்று வெளியான திரைப்படம் அண்ணாத்த. இந்த படத்தின் படப்பிடிப்பு 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் துவங்கியது. அத்தோடு 2020 ஆண்டு தீபாவளி ரிலீஸ் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு துவங்கி சில நாட்களிலேயே கொரோனா காரணமாக படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட படப்பிடிப்பு தடைபட்டது. அதன் பின் சில மாதங்கள் கழித்து படப்பிடிப்பு துவங்க படப்பிடிப்பில் சிலருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட படப்பிடிப்பு மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதன் பின் படப்பிடிப்பு ஒரு வழியாக துவங்கி நடந்து முடிந்து கடந்த 4ஆம் தேதி இந்த படம் வெளியானது. மொத்தத்தில் திட்டமிட்டதை விட ஒரு வருடம் கழித்து அண்ணாத்த படம் வெளியானது. ஏற்கனவே அதிக நாட்கள் படப்பிடிப்பில் இருந்ததால் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு பல கோடிகள் நஷ்டம். எனவே ரஜினிக்கு குறைவான சம்பளமே பேசப்பட்டது. அதாவது அவர் வாங்கும் சம்பளமான 100 கோடி ரூபாயில் இருந்து 20 கோடி ரூபாய் குறைத்து 80 கோடி ரூபாய் பேசப்பட்டது. ரஜினியும் அதை ஏற்றுக்கொண்டார். நவம்பர் 4ஆம் தேதி படம் வெளியாகி முதல் 4 நாட்கள் நல்ல வசூலை பெற்றாலும் 5ஆம் நாள் முதல் மழை துவங்கியதால் மக்கள் தியேட்டர் பக்கம் செல்லவில்லை. அத்தோடு அதிக வசூலை குவிக்கும் சென்னையில் கனமழை என்பதால் தியேட்டர்களில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. எனவே அண்ணாத்த பட வசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ரஜினிக்கு பேசிய சம்பளத்தில் பாதியை மட்டுமே கொடுப்பது என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாம். அதாவது 40 கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட இருக்கிறதாம். மேலும் படத்தில் வேலை செய்த சில முக்கிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் 30% சம்பளத்தில் கட் செய்ய போகிறார்களாம். இதுபோக அடுத்த படமும் தங்களுக்கு நடித்து கொடுக்க வேண்டும் என ரஜினியிடம் கோரிக்கை வைத்துள்ளதாம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம். பூனை இழைச்சா எலிங்க எல்லாம் அது முன்னாடியே துள்ளி விளையாடுமாம். நன்றி.